காலை வணக்கம். வணக்கம் வணக்கம். அதெல்லாம் பழைய கதை, அதையும் செய்யுங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. கரிசலாங்கண்ணி எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம உடம்புக்கு வரவே வர, டெய்லி ஒரு 10 இலை எடுத்து மென்று சாப்பிடுங்க. அதில் என்ன ஒரு கஷ்டம் வந்துருப்போம் சொல்லுங்க? ஒரு 10 இலை எடுத்து மென்று சாப்பிடுங்க. யாருக்கிட்டையும் போய் கஷாயம் வச்சு கொடுன்னு கேட்க வேணாம், இதை பண்ணி கொடு அதை பண்ணி கொடுன்னு கேட்க வேணாம். ஒரு 10 இலை எடுத்து வாயில் போட்டுன்னு போயிட்டே இருக்கும், உடம்பு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் கண்ட காய்கறிகளாக வாங்கி தின்ன வேணும். நமக்கு இந்த இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ்லாம் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, எல்லாத்தையும் கொண்டாந்து இறக்கி இப்போ நம்ம அதில் மேலே ஒரு பெரிய மோகம். ஃபுட் ஐட்டம் போனால் எங்கேயோ போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, ஐயா வந்து நம்ம தோட்டத்திலேயே விளையக்கூடிய வெள்ள காய்கறிகளை ஐயா ரொம்ப அழகாக ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. கத்திரிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், வாழைக்காய், முருங்கைக்காய். கத்திரிக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், இந்த 5 காய்கறிகள் நமக்கு போதுமானது. இந்த இது 5 கிடைக்காதது, வேற எந்த காய்கறியும் நீ தேடி போய் எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற. கீரை, புளியாறை தினந்தினம் சாப்பிட்டாலும் புளியாறை ரொம்ப, அது பார்த்தீங்கன்னா தரையில் அப்படியே புல்லோட புல்லாக இவ்வளோ ஹைட்டில் தான் இருக்கும், இவ்வளோ ஹைட்டு தான் வளரும் அது. புளியாறை தினம் சாப்பிட்டா கூட அது நல்லது, உடம்புக்கு ஒன்றும் பண்ணாது. பொன்னாங்கண்ணி, முருங்கைக்கீரை, இந்த கரிசலாங்கண்ணி கீரை, தூதுளைக்கீரை, இதை எடுத்து யூஸ் பண்ணுங்க. மாற்றி மாற்றி இந்த காயை இந்த கீரையும் சமைச்சு சாப்பிடுங்களேன். இது கஷ்டமா? நான் வந்து உங்களை பீட்ரூட் வாங்கு, காலிஃப்ளவர் வாங்கு, அப்புறமா குடமிளகா வாங்கு, அதையும் கலர் கலராக குடமிளகா இருக்கும், அந்த மாதிரிலாம் வாங்கினா தான் கஷ்டம். இது நாட்டு காய்ங்க, இந்த 5 காய்கறி, இது எவ்வளோ எளிமையான வழி அருள் அடையிறதுக்கு, இந்த தேகத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு. ஏன்னா ஆகாரம், ஆகாரம் தான் இந்த தேகத்துக்கு, நமக்கு பிறந்ததுலேருந்து சாகர வரைக்கும் கூட இல்லை, செத்ததுக்கு அப்புறமாவும் இந்த ஆகாரம் நம்மளை விடுறதில்லை. எங்கே போனாலும் நான் இதை சொல்கிறது வழக்கம், பிறந்தவொடனே சக்கரை தண்ணி வாயில் ஊற்றுறது, அப்புறமா பாலை கொடுக்குறது, அப்புறம் அப்படியே ஒன்றுன்னா சாப்பிட வச்சுக்கிட்டே இருக்கிறது, எல்லாம் ஆச்சு. செத்து போகிறோம், செத்து போகும்போது கொஞ்சம் இழுத்துட்டு இருந்துன்னு வச்சுக்க என்ன பண்ணுவாங்க, இழுத்துட்டே இருக்குது, கொஞ்சம் பாலை வாயில் ஊற்றுங்க. எதுக்கு சாவடிக்கிறது? அது புழைக்க வைக்கிறது கிடையாது. பாலை ஊற்றுனீங்கன்னு வச்சுங்க, ஐயா சொல்லுவார், சளி, சளி தான் நம்மளுடைய மரணத்துக்கு 99% காரணம். சளி உருவாகிறதுக்கு 100% காரணம் அந்த பால். அது இப்போ வர பால் இருக்கு பாருங்க, சளி மட்டும் இல்லை எல்லா இழவையும் கொண்டாந்து சேர்த்து. நம்ம ஐயா வந்து பாபுசாத் ஐயா வந்து திருவண்ணாமலையில் ஒரு பெரிய கைங்கரியம் அது, இப்பெல்லாம் நடத்துகிறாரு. இதை விட பெரிய கைங்கரியம் அங்கே ஒரு மாட்டு பண்ணையை வச்சு மாடுகளை வந்து பராமரிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை வந்து வாட்ஸ்அப்லேயும் அதுலேயும் நான் இப்போ பார்க்க நேர்ந்தது, அங்கே போயிருந்த போதும் பார்த்தேன். ஒரு அருமையான விஷயம், இப்போ ஒரு கண்ணுக்குட்டி இருந்ததுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க, ரொம்ப பெருமையாக அதை எடுத்து ஃபோட்டோ பிடிச்சி போட்டிருந்தாங்க அந்த மாதிரி. ஆனால் அது இழுத்துட்டு இருக்கும்போது அந்த பாலை கொடுப்பாங்க, போயிடும். போயிட்டதுக்கு அப்புறமா விடுறதில்லை, நம்ம செத்து போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வாய்க்கு அரிசி போடுங்கய்யா, வாய்க்கு அரிசி போடணும். அப்போ செத்துச்சு அப்போவாது அந்த ஆகாரத்தை விட்டுறோமா? விடுறதே கிடையாது. சரி, எல்லாம் போட்டு மண்ணெல்லாம் போட்டு மூடியாச்சு, விட்டு வரமாட்டோம். அடுத்த நாள் போய் பாலை ஊற்றும், செத்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் கூட சாப்பிட்டு இருக்கிற தேகம் இந்த தேகம். அப்போ இந்த ஆகாரத்தை எந்த அளவுக்கு நம்ம வளர்த்து வச்சுட்டு இருக்கிறோம் பாருங்க. அதனால்தான் ஐயா அங்கே ஆகாரத்தை அடிக்கிறார், ஆகாரம் அறை, அந்த ஆகாரத்துக்கு தான் இவ்வளோ கட்டுப்பாடு. இதை மட்டும் நம்ம ஒழுங்காக கடைபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, தேகம் அப்படி சும்மா கண்ணுன்னு நிற்கும். சாப்பிடக்கூடாது சொன்னா நீங்களும் ஆச்சரியப்படுவீங்க, படிச்சிருக்கீங்களான்னு தெரியல. காஃபி டீ எல்லாம் சாப்பிடக்கூடாது, காஃபி டீ எல்லாம் சாப்பிடக்கூடாது, மதுபானம் அதுக்கிட்ட அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. சன்மார்க்கிகள், புகை, கஞ்சா குடி, குடி அதெல்லாம் வந்து யோசிக்கவே கூடாது, அதெல்லாம் அங்கே எங்கேயோ போய் தள்ளி போயிடுச்சு. அது இல்லாம நம்ம அன்றாடம் சாப்பிடக்கூடிய விஷயங்களையும் ஐயா வந்து வேணாங்கிறார். தோசை சாப்பிடக்கூடாது, எந்த ஞானியாவது சொல்லியிருக்காங்களா? ஐயா சொல்றாருங்க, ஐயா தோசை சாப்பிடாதேங்கிறாரு, வடை சாப்பிடக்கூடாதுங்கிறாரு. நம்ம வடை சாப்பிட்றோம் இல்லையா, சட்னி சாம்பார் வந்து ரெண்டு வடை அதிகமாகவே சாப்பிடுவோம். இல்லை இந்த சாம்பாரில் கிண்ணத்தில் ஊற்றி அதில் ஒரு 4 வடையை போட்டு ஊற வச்சு அடித்து எடுத்து சாப்பிடுவோம் பாருங்க, அந்த வடையை சாப்பிடக்கூடாதுங்கிறார். சக்கரை பொங்கல் சாப்பிட வேணாங்கிறார், எப்பயாவது சாப்பிடியா போதும், அடிக்கடி சாப்பிடாதேங்கிறார். எலுமிச்சம்பழ சாதம், தயிர் சாதம், புளி சாதம் அதெல்லாம் சாப்பிடாதே அப்படிங்கிறார். சித்திரான்னங்கள் அவசியம் இல்லை, சாப்பிடாதேங்கிறாரு. பழ வகைகள் கூடவே கூடாதுங்கிறார், எந்த பழத்தையும் சாப்பிடாத. பேயர் வாழை பழம், ரஸ்தாளி பழம் மாத்திரம் கொள்ளுக, அது மட்டும் கொஞ்சோண்டு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாரு. மற்றபடி பழத்தையே சாப்பிடாதுங்கிறார். டாக்டர்கிட்ட போட சொல்லுவோம், ஊத்துமானா திட்டுவான், அப்போ நீ ஐயா கிட்டே போயா, என்கிட்ட வராத அப்படிம்பா. ஆனால் நான் பழம்லாம் சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, எங்கள் அப்பா சாப்பிட்டு ரொம்ப வருஷம் ஆச்சு, நல்லதாக இருக்கிறோம், எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. கிழங்கு வகைகள் உண்ணாது இருக்க வேண்டும், எந்த கிழங்கும் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் என்னங்க கஷ்டம், ஒரு கிழங்கத்துக்கு ஓரமாக வைக்கிறதுக்கு என்னங்க பிரச்சனை நமக்கு? காய்கறி என்ன, நம்ம அதாவது நம்ம எல்லாரும் என்ன பண்ணிட்டோம்னா, சாப்பிட்றதுக்காக வாழறோம்,
வாழறதுக்காக சாப்பிட்ற வழி ஐயா சொல்லி கொடுத்துருக்கிறார். நம்ம வாழறதுக்காக சாப்பிட்டா போதும், சாப்பிட்றதுக்காக வாழ்ந்தாதான் இது எங்க நல்லா இருக்கும், அது எங்க நல்லா இருக்கும், இட்லிக்கு குருமா நல்லா இருக்குமா, சாம்பார் நல்லா இருக்குமா, இல்ல பொட்டுக்கடல தேங்காய் சட்னி வைக்கணுமா, கார சட்னி வைக்கணுமா, தக்காளி தொக்கு வைக்கணுமா, இல்ல மிளகாப்பொடி வேணுமா, அதுல பூண்டு போட்ட மிளகாப்பொடி வேணுமா, அப்படி அப்படி லிஸ்ட் அப்படி போயிட்டே இருக்கும். இது சாப்பிட்றதுக்காக வாழறது. ஆனா நம்ம எப்படி வாழணும் அப்படின்னா, வாழறதுக்காக சாப்பிடணும். உணவே மருந்து, மருந்தே உணவு. ஸோ இப்படி அந்த ஆகாரத்தை ஐயா வந்து கட்டுப்படுத்துறார். அடுத்தது உறக்கம். ஒருவன் ஒரு மணி நேரம் தூங்க பழகுவானே ஆனால் அவன் 1000 வருடம் ஜீவித்திருப்பான். எப்ப நம்ம 1000 வருஷம் வாழ்வான ஐயா? அட்லீஸ்ட் நம்ம வாழற வாழ்க்கையாவது கொஞ்சம் நல்லபடியா வாழணும்ல. அப்ப எவ்வளவு மணி நேரம் தூங்கணும்? டாக்டர் என்ன சொல்லுவாரு? 8 மணி நேரம் தூங்கணும். ஏன் அப்படின்னா அப்பதான் சீக்கிரம் செத்து போயிடும், அப்பதான் ஏதாவது யாதி நம்மளுக்கு வரும், அப்பதான் அவன் பழப்பு நடக்கும், அப்பதான் அவன் பழப்பு நடக்கும். ஐயா அன்பர்களே, சுகர் லெவல், பிபி லெவல், அதெல்லாம் எவ்வளவு தெரியுங்களா? இப்ப எவ்வளவு சுகர் லெவல்? 110 வந்துச்சுன்னா நீங்க பார்டர்ல இருக்கீங்கன்னு வாங்க. 1970 முன்னாடி நீங்க ரிசர்ச் எடுத்து பாத்தீங்கன்னா 110 எல்லாம் சுகர் லெவலே கிடையாது, 140 மேல வச்சிருக்கிறான். அந்த 110 யாரு இறக்குனது? அந்த மருந்து கம்பெனிக்காரன். வேற ஒண்ணும் இல்லை, நம்மளுக்கு எல்லாம் சுகர் வரல, நமக்கு எல்லாம் சுகர் வந்துடல, நமக்கு 110 120 எப்பவுமே இருக்கிறது இருந்துகிட்டு இருக்குது. அவன் 140 இந்தியாவில் அந்த மருந்து வெளியே போக மாட்டேங்குது, எவனுக்குமே சுகர் இல்லைங்கிறானே அப்படின்னு அவன் பிளான் பண்ணான். எப்பா சுகர் லெவல் 140 இல்லை 110 இறக்கி விட்டான். உடனே ஓவர் நைட்டு இந்தியாவில் 70% சுகர் ஆயிட்டான். ஓவர் நைட்ல இந்தியாவில் 70% சுகர் கம்ப்ளைண்ட் வந்துச்சுட்டான். சுகர் கம்ப்ளைண்ட்லாம் நம்மளுக்கு வரலைங்க, மாத்திரை வேணுங்கிறதுக்காக, மாத்திரை வீக்கணுங்கிறதுக்காக. பிபி 120/80 யாருங்க நிர்ணயம் பண்ணது? அதை 120/80 யார் நிர்ணயம் பண்ணது? யாருக்கு 120 இருக்குது? ஒரு 30 வயசு வந்துட்டீங்கன்னா 120 இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. உடனே உங்களுக்கு பிபி இருக்குதுங்க, மாத்திரை சாப்பிடுங்க. அந்த டாக்டர் சொல்லுவார், மாத்திரை சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்லுவார் தெரியுங்களா? இந்த மாத்திரையை நீங்க நிறுத்தக்கூடாது, ஏன் வியாபாரம் படுத்துருது, இந்த மாத்திரையை நீங்க நிறுத்தக்கூடாது. ஏன் ஜுரம் வந்தா மாத்திரை நிறுத்திடுறோம், வயிற்று வலி வந்தா மாத்திரை நிறுத்திடுறோம், எந்த வலி வந்தாலும் மாத்திரையை நிறுத்திடுறோம். ஆனா பிபி வந்ததுன்னா மாத்திரை நிறுத்தக்கூடாது, சுகர் கம்ப்ளைண்ட் வந்தா மாத்திரை நிறுத்தக்கூடாது. நீங்க வாக்கிங் போங்க, நாட்டு வைத்தியம் எல்லாம் பண்ணிக்கோங்க, ஆனா இந்த மாத்திரையை சேர்த்து சாப்பிடுங்க. ஏன்னா அவருக்கு கமிஷனு, அங்க அவனுக்கு வியாபாரம். அதனால மக்களே, இதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நம்ம நம்மளை எல்லாம் ஏமாத்துறாங்க, நம்ம எல்லாம் ரொம்ப ஏமாளிகள், ஒண்ணுமே பண்ண முடியாது. வாட்ஸ்அப்ல அதுவும் இப்ப வந்துச்சு பாருங்க, ஒரு 10 போட்டான்னு வச்சுக்கோங்க, எல்லாம் நம்பிடும். அவன் என்ன சொல்றான், யாரு என்ன, ஒரு ஆராய்ச்சி கிடையாது, எல்லாத்தையும் நம்பிடுது. ஐயோ வாட்ஸ்அப்ல வந்துச்சுங்க, ஐயோ வாட்ஸ்அப்ல வந்துச்சு, இனிமே இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஐயோ வாட்ஸ்அப்ல வந்துச்சு, இனிமே இதெல்லாம் செய்யக்கூடாது. எங்கெங்க போயிட்டு இருக்கிறோம் நம்ம, எங்க போயிட்டு இருக்கிறோம்? அந்த காலத்துல டாக்டர், எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய ஃபேமிலி டாக்டர் இருந்தார், எனக்கு வந்து முட்டி கொஞ்சம் வலிச்சுது. நான் டாக்டர்கிட்ட போனேன், என்னடா இந்த மாதிரி இருக்கேன் ஃப்ரெண்டு, என்னடா இந்த மாதிரி முட்டி வலிக்குது அப்படின்னு. என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த மாதிரி மியாட் ஹாஸ்பிட்டலில் போய் நான் கேட்டேன்டா, அவங்க வந்து அடுத்த திங்கட்கிழமை எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க, ஒரு சின்ன சர்ஜரி பண்ணணுமா அப்படின்னு சொன்னாங்கடா அப்படின்னு. ஆ போய் போய் பண்ணிக்கோடா, என்ன உனக்கு என்ன, கம்பெனி தானே காசு கொடுக்க போகுது, அதனால் உனக்கு என்ன பிரச்சனை, போய் பண்ணிக்கோடாண்ணா. ஏன்டா இப்படி சொல்கிறேன் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, என்ன பண்ண போகிறாங்க கேட்டியா அப்படின்னா, ஒன்றும் கேட்கலடாண்ணே, நாளைக்கு போய் கேட்டுட்டு வரணும். நான் அடுத்த நாள் அந்த டாக்டர்கிட்ட போயிட்டு, சார் என்ன சார் ப்ரொசீஜர் அப்படின்னு கேட்டேன். அவங்க வந்து, இல்லை ஒன்றுமே இல்லைங்க, சாதாரண தான், ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி தான், அந்த இன்ஜெக்ஷனை போடுவோம், உங்களுக்கு எல்லாம் சரியப்படும், ஒரு மணி நேரத்தில் நீங்கள் எந்திரிச்சு நடக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. இவங்ககிட்ட வந்து சொன்னேன், ஃப்ரெண்டுக்கிட்ட, எப்போ இந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷன் போடுவாங்களா, அந்த இன்ஜெக்ஷனை எப்படா எத்தனை தடவை போடுவாங்க, இல்லை ஒரு 2 ஒரு தடவை அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும்னு சொன்னாங்கண்ணா, அவ்வளோதான்டா, வேற ஒன்றும் விஷயம் இல்லைடா, நீ போய் பண்ணிக்கோடா அப்படின்னா. என்னடா இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இவ்வளோதான், ஒன்றும் இல்லை, நம்ம முட்டியில் ஒரு ஜெல் இருக்குது, அது நீ கொஞ்சம் அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணினா அப்படின்னா அது கொஞ்சம் ட்ரை ஆகிடும், அது ட்ரை ஆகிடுச்சுன்னா அந்த வலி வரும், அந்த மூட்டு கொஞ்சம் மேலே கீழே இறங்கிறதுக்கு உள்ளே வந்து ஃப்ளூயிட் இருக்கணும், அந்த ஃப்ளூயிட் இல்லாதனால உனக்கு வலிக்குது, ஒரு 2 படுத்துக்கிட சரியாக போயிடும், எந்திரிச்சு போடா வேலையை பார்த்துக்கிட்டே அப்படின்னு. ஒரு 2 நான் காரோ பைக்கோ எடுக்கலைங்க, 2 ரெஸ்ட் எடுத்தேன், 3வது நாள்லேருந்து ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி நான் அது திங்கக்கிழமை போயிருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு இன்ஜெக்ஷன், அதில் ஜெல்லு ஏற்றுறாங்க, வேற ஒன்றும் கிடையாது, 1800 அந்த இன்ஜெக்ஷன். அப்போ
அந்த ஆயிரத்தி எட்நூறு இன்ஜெக்ஷன் ஜெல்லை ஏற்றுவாங்களாம். அந்த ஜெல்லோட ஃபயரி பீரியட் வந்து 18 மந்த்ஸ். 18 மாசம் கழிச்சு மறுபடியும் முட்டி வலிக்கும், மறுபடியும் நீ டாக்டர் போவ, மறுபடியும் இன்ஜெக்ஷன் போடுவாங்க. இது ஒரு தொடர்கதை. இவ்வளவுதான். இந்த மாதிரி தாங்க நம்மளுடைய பிளட் பிரஷர், சுகர், அத்தனை தீராத நோய்கள்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நம்மளுக்கு தீராத நோய் எது தெரியுங்களா? மரணம் ஒன்னே ஒண்ணுதான். மத்த எதுவுமே தீராத ஒண்ணே இல்லை, சரிங்களா? அதுக்கு பேர் சொன்னால் போமையே பிணி. நம்மளுடைய வல்லர் பெருமான் ஆண்டவருடைய பேர் நீங்க என்ன? யாரெல்லாம் ஜபம் பண்றீங்க இங்க காலையில எழுந்திரிச்சு? பண்ணலன்னா தயவு செஞ்சு பண்ணுங்க, தயவு செஞ்சு பண்ணுங்க. வாராத வல்வினை நோய் வந்தாலும், வன்மையோடு சேராத பாவம் எல்லாம் சேர்ந்தாலும் தீராது என்று யார் சொன்னார்? எங்கள் அருட்பிரகாச பெருமான் பேர் சொன்னால் போமே பிணி. ஓம் ஸ்ரீ ராமலிங்காய நமஹ. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.